ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ MTCGame.in ஆமாங்க, இந்த வெப்சைட்டில் நம்ம விளையாடக்கூடிய பிசி, ப்ளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் போன்ற மூணு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய கேம்ஸுமே ரொம்பவே கம்மி விலையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 300+ பேமெண்ட் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் அதை வச்சே நம்ம எந்த ஒரு இஷ்யூமே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். MTCGame.in வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு சைட்டும் கூட. இவங்க வந்து 24/7 வந்து கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மொழி, நம்மளுக்கு புரிகிற மொழியில் நாம் இவங்ககிட்ட பேசி டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் மொழியுமே இதில் இருக்குங்க. அதனால் நம்ம ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நானும் பண்ணி பார்த்தேன். ஸோ நம்மளோட இன்கேமில் இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் ரேட்டை விட இவங்களோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் போனஸ் டைமண்ட்ஸும் தராங்க. ஸோ மறக்காமல் இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட்டர் மாப்பிள, நான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பொசிஷனில் ஈடுபட்டு இருக்கும்போது அங்கே நான் விளாண்டக்கூடிய நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு கண்டினியூஸான ஒரு ஸ்குவாட் கூட விளாட்ல, அந்த மேட்டர் பற்றி நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பசங்களுக்கு இந்த கிளிப்ஸை போட்டு சொன்னோன்னா புரியும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சில பெஸ்ட் ஆஃப் 2, பெஸ்ட் ஆஃப் 3 அப்படிங்கக்கூடிய கிளிப்ஸில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன இடத்துல நம்ம எப்படி எப்படிலாம் பார்க்கலாம், எந்தெந்த டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்துக்காங்க, இந்த ரவுண்டு இந்த இடத்துலேயே வந்து நான் ஒரு மிகப்பெரிய தப்பாக பண்ணியிருப்பேன். நம்ம பசங்க எல்லாருமே வந்து சில பேர் மேலே சில பேர் சைட்லாம் வந்து இவங்க யாருக்குமே நான் பேசினது கிடையாது. ஸோ கிளாஷ்மி கில்டு அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கில்டு தான். ஸோ அந்த கில்டு இருக்கிறவங்க கூட சரி இன்வைட் பண்ணாங்களே அப்படிங்கிறதுக்காக போயிட்டு. ஸோ ஒரு ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டீம் கோஆர்டினேஷன் எதுவுமே அந்த இடத்துல கிடையாது. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு எப்படி எப்படிலாம் சப்போர்ட் கொடுத்து ஆடினாங்க, எந்தெந்த மாதிரியான டாக்டிக்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஆளுங்க எல்லாமே போய் ரெண்டு பேரும் சேஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மேலே போயிட்டாங்க. ஒருத்தர் அந்த பக்கம் சைடில் சுற்றிட்டு இருக்கிறப்ப நான் வந்து எனிமி எங்கடா அப்படின்னு சொல்லி சுற்றி முடிச்சு சுற்றி முடி பார்க்குற ஒருத்தனை ஆளக்கணும். ஸோ பம்மிட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப்பே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஆடணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக ஆடுங்க. ஏறலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் ஏறிடாதீங்க. ஏன்னா பிளேயர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துடணும். ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களோட அடி தெரிஞ்சிடும், அப்புறம் அவங்களோட அந்த இதை நம்ம தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன லெவலில் என்ன கில்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏறுறோம், நடுவில் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எங்கே இருந்தோம் சைலன் சாக் 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 சாட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ பொறுமையாக இருங்க. ஸோ ஜோனை சுருங்க விட்டு கூட அடிக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுமே நமக்கு முக்கியம், ஒரு ரவுண்டு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டேன்னா உணர்ச்சி வசப்பட்டு எர்ராக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணும்போது என்ன பட்டுனு போட்டான். ஸோ போட்ட உடனே பாருங்கள், அடுத்த செகண்டே நம்மளால் ஒருத்தர் ஒன் டாப்பில் சரி வராரு காப்பாற்ற வரும்போது அவன் வந்து காப்பாற்றலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பிளைண்டாக காப்பாற்ற வரல, யாராவது சுற்றி முற்றி இருக்கான் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்காக ஹூக்காங் பவரையும் போட்டு வேஸ்ட் பண்ணியும் இருந்தாலும் காப்பாற்றினாங்க. ஏன்னா டீம்மேட்டை ஒரு இடத்துல ரிவைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா எந்த இடத்துல ரிவைவ் பண்ணுங்கிறது முக்கியம். நம்ம பார்த்து ஆடி ஆகணும், என்ன பார்த்தா பார்த்தீங்கன்னா குக் பண்ணால் கரெக்டாக அவன் அடிச்சு முடிச்சிடும் அந்த டைமில். ஸோ குக் பண்ணும்போது அவன்ட கண்ணு இருக்காது. ஸோ நம்ம டைமிங் ரொம்ப 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 முக்கியம்டா மாப்பிள அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டான கவர், கரெக்டான இது பேக்கப்பு, இந்த மாதிரி பக்காவாக ஆடணும் அப்படின்னா வந்து தரமாக முடிக்கலாம். இது வந்து டிப் நம்பர் 1. எப்பயுமே வந்துட்டு பார்த்து ஆடுங்க, பொறுமையாக ஆடுங்க, ஏறிடாதீங்கடா மாப்பிள்ள, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக பார்த்து ஆட வேண்டும். அதே தான் திருப்ப திருப்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பேக்கப் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நாம் எப்பயுமே ரைட்டில் ஏற மாதிரியே போவோம், நம்ம ஃப்ரெண்டு எப்பயுமே லெஃப்ட்டில் ஏற மாதிரி போவோம். ஓகேவா? ரெண்டு பேர் எப்பயுமே ரைட்டில் ஏற மாதிரி போவாங்க. ரெண்டு பேர் ஏன்னா உங்கள் கூடயே வர மாதிரியான ஒரு டீம்மேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகே ரைட், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம டீமால் ஆள் தான் நான் நாக் ஆகிட்டேன். அந்த இடத்துல ஃபைட் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பக்கம் ரஷ் அடிச்சேன். ஸோ ரஷ் அடிச்சு பட படப்படன்னு சொல்லிட்டு ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டு அங்கேயும் அங்கே எனிமி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க, கொரோனா போட்டு நான் முடிச்சான், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அப்படின்னு தெரியும் போது நம்மளால் பாருங்கள், நம்ம டீமேட் சல்லுன்னு வந்துட்டாங்க, பின்னாடி வந்துட்டாங்க, நான் முன்னாடி ரஷ் ஆகிட்டேன், அவ்வளோதான் வேலை முடிஞ்சா. ஸோ தட்டு 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 தட்டி விடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே தட்டில் முடிஞ்சாச்சு. நம்மளும் பாருங்கள் பின்னாடி வந்து நின்று நம்மளுக்கு கவர் கொடுக்கு, நம்ம செத்துருந்தாலுமே வந்து நம்மளுங்க பேக்லேருந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கூடுதல் வேணும் அப்படின்னு நம்ம இதில் சொல்லிக்கலாம். ஆனால் கிரனேடு வந்துட்டு எப்பயுமே ஒரு மேட்ச்லையுமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வின்னிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது எப்பயுமே கிரனேடு தான். ஸோ ஒரு இங்கே பாருங்கள், எத்தனை கிரனேடு பாருங்க, வரிசையாக போட்டு போத்து போத்து நம்ம டீமால் மூணு பேர் டவுன். ஸோ நாலு நேரத்துலேயே வந்துட்டு ஒரு நாக் பண்ண அவ்வளோதான் வந்துட்டாங்க, முடிச்சாங்க. ஸோ நீங்கள் டீமில் எவ்வளாச்சும் ஒரு ஆள் யாராச்சும் ஒருத்தராச்சும் கிரனேட் வந்து சூப்பராக யூஸ் பண்ணுறவங்க இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆளே வந்து பிஜி நோபிட்டா நம்ம கில்ட் ஆள். ஸோ அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிட்டாப்ல. ஸோ வேறு லெவல் ஹார்ட் ஒர்க்கு, என்னால் போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா கிளாஷ்மி கில்டு, இந்த ஒரு கில்டு. ஸோ நம்ம என் கில்டால் தான் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்குவாடு கிடைக்கல, ஒரு ஒருத்தரும் சும்மா 2 மணி நேரம் வராங்க, 3 மணி நேரம் வராங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரஷ் அடிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் டவுன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நாங்கள் மின்னல் வேகத்தில் ரஷ் அடிச்சிட்டோம், அவ்வளோதான்.
என்ன இடத்துல ரஷ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல இந்த இடத்துல அடிக்க தான் இவங்க கரெக்டான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற இடத்துல கரெக்டாக ரஷ் அடிச்சு முடிங்க. பொறுமையாக ஆடணும் அப்படிங்கிற இடத்துல மேக்ஸிமம் பொறுமையாக ஆடுங்க மாப்பிள, ஒன்றுமே அவசரம் கிடையாது. ஸோ நான் இப்போயுமே வந்துட்டு ஹீரோயிக்கில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிற நிலவரப்படி ஸோ ஹீரோயிக்கில் ஒரு 14 ஸ்டார் அடித்தா நம்ம கிராண்ட் மாஸ்டராக டாப் 1000th பொசிஷன் சொல்கிறேன். 100th பொசிஷனுக்கு வந்து 21 ஸ்டார். ஸோ மொத்தமாக அந்த 7 ஸ்டாருக்குள்ளேயே 900 பேர் இருக்காங்க, அதாவது 900 பீப்புள்ஸ் இருக்காங்க. அவ்வளோ டஃபாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். நான் ஏறவே கிடையாது, என் டீம் ஆளுங்க ரெண்டு பேர் ஏறிட்டாங்க, இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் இருக்கான்னு தெரியுது. ஸோ நான் வந்துட்டு அவங்க செத்தாலும் வந்துட்டு நான் எப்படியாச்சும் அடிச்சாகணும் அப்படிங்கிற காரணத்தில் நான் பேக்கில் இருந்து பார்க்க கரெக்டாக தலையை காட்டாக நம்மளை அடிக்கிறான் தட்டி விட்டாச்சு. அவள் தான் ஒரு டவுன் ரெண்டு டவுன் ஒன்று அங்கே பாருங்கள், அவங்க பாட்டு 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 நான் முன்னாடி ஏறத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ வேற லெவல் ஒரு பேக்கப்னு சொல்லலாம். அவங்களோட கோஆர்டினேஷன் 3 பேர் ரஷ் அடிச்சாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸை பார்த்தும் சரி, ஒரு டீம்ஸை பார்த்தும் சரி, கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இல்லை ஒரு ஏடிபிளியம் பிளேயர் கண்டிப்பாக ஒரு டீமுக்கு தேவை. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு, ஏன்னா பின்னாடியே ஒருத்தர் எப்படினா ஒருத்தர் செத்தானா இன்னொருத்த பேக்கப் மாதிரி ரெண்டு பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட் ரஷர்ஸ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் இன்னொருத்த வந்து மீடியம் ரேஞ்சில் வீட்டில் கவர்த்து கொஞ்சம் வாழ்ந்துருக்கணும். யாராச்சும் ஒருத்தருக்கு பேக்கப் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க செத்துட்டாங்க எனக்கு வேணுண்டா ரெண்டு பேர் வராங்கன்னு கூப்பிடும்போது ஒருத்தர் போகணும். ஒருத்தர் மேக்ஸிமம் லாங்கில் இருந்து அடிக்கணும், அவ்வளோதான் மாப்பிள. ஸோ மேக்ஸிமம் ஒருத்தர் லாங்லேருந்து ஒரு ஸ்னைப்பரோ ஒரு லாங் கன்னோ இருந்து அடித்தா வேற லெவலாக பேக்கப் கொடுக்கலாம். ஸோ ஒரு வீட்டு மேலே ஏறினாலும் சரி, நீங்கள் டபுள் ஆக்டர் எடுத்தாலும் சரி, ஏன்னா ரஷர்ஸ்ன்னு எப்பயுமே இப்போலாம் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் டபுள் ஆக்டர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டெமிகார்டு ப்ரோ கூட எடுத்துக்கலாம். டெமிகார்டு எப்பயுமே ஸ்னைப்பர் டபுள் ஏடபிள்யூ டபுள் எம்ஏடி எடுத்தாருன்னா லாங்லேருந்து ரெண்டு பேரை சக்கு 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 சக்குன்னு திருப்பி போட்டு நாக் பண்ணிடுவார். ஸோ வேற லெவலான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்குமே. ஸோ இது இங்கேயும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு எனிமி தான், நம்மளுங்க 3 பேர் இருக்காங்க. அடிச்சிடலாம் அவங்க நினச்சா அந்த ஒருத்தனை அடிச்சிடலாம். இருந்தாலுமே வந்துட்டு அவன் ஒரு க்ளூவால் எனக்காக வேஸ்ட் பண்ணி என்னை காப்பாற்றணும். ஏன்னா இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா கிரனேடு போட்டான் இல்லை 3 பேர் செத்துட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி காப்பாற்றி விட்டுறாங்க. ஸோ இப்படி காப்பாற்றி விட்டு ஆடுறது ரொம்ப முக்கியம். நாம தான் அடிக்கணும் கில்லு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாடாதீங்க. ஸோ டீம்மேட்ஸ் கூட நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். கில்லுக்காக ஆடக்கூடாது, நம்ம விக்ட்ரிக்காக ஆடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்கே பாருங்கள், நான் ஒருத்தனை ரஷ் பண்ணிட்டு செத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தா நாங்கள் தோக்கிற மாதிரி தான் அடிச்சு பார்த்தா எங்கள் டீமில் 3 பேர் இருந்தாங்க. ஒரு ஒருத்தரை பட்டுன்னு முடிச்சிட்டானுங்க. ஸோ வேற லெவல் அடி அதுவுமே கூட. ஸோ என்னடா இது 3 பேர் இருக்கானுங்க, நான் பார்த்துட்டு இருக்கிற டைமில் நம்ம ஆளுங்க அங்கே ஒருத்தான். ஸோ எங்கெங்கேயோ கிரனேடு கண்ணா அப்படின்னா கிரனேடு வீசுறானுங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, நம்ம டீமில் ஒருத்தர் கிரனேடு போடணும், நம்மளோட கிரனேட்ஸை கொஞ்சம் அவருக்கு கொடுத்து வைக்கணும். ஓகேவா, அந்த மங்கி பெட்டை மட்டும் எடுத்துக்கங்கடா மாப்பிள. அந்த குரங்கு பெட்டை தூக்கிட்டு கண்ணா அப்படின்னா கிரனேட் தூக்கி வீசுறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ தான் ஹீரோயிக்கு போயிட்டு இருக்கேன், உண்மை சொல்லணும். ஹீரோயிக்கில் ஒரு 4 ஸ்டாரில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நானும் எனக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன், ஒரு 15 ஸ்டார் அடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சேன்னா கன்ஃபார்ம் உங்களுக்காக நாளைக்கு நான் கிராண்ட் மாஸ்டர் ரீச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போகிறேன். என்ன ஸ்குவாட் இல்லை, அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் போக முடியல. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட நான் எப்பயுமே பேசுகிற மாதிரி ஃபண்ட் இருந்துக்காது, நான் படப்படன்னு பேசி விட்டுருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைமே எப்படி இருக்குன்னு தெரில, பட் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் இதே மாதிரியான சாங்கில் வீடியோ வேணுமா அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட்டில் போடுங்க. மாப்பிள்ள வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ரைட்டு.